அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குஜராத் அணியில் இருந்து சமீபத்தில் வாங்கப்பட்ட ஹர்திக் பாண்டியா தற்பொழுது மும்பை இந்தியன்ஸின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஸ்வர். அண்மையில குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு இரண்டு சாம்பியன் டிராபிகளாக, அதாவது கடந்த இரண்டு தொடர்கள்ல வெற்றிகரமாக தங்களது வெற்றியை பதிவு செய்திருந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா, அவர் இதற்கு முன்பாக விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஹோல்சம் ட்ரேட் என்ற முறையில வாங்கப்பட்டார். அதாவது அவரது மொத்த ஏல தொகையை காட்டிலும் கூடுதல் வருமானத்துடன் போடும்போது இந்த ஹோல்சம் ட்ரேட் என்ற முறையில வீரர்கள் ஒரு அணியிலிருந்து மற்றொரு அணிக்கு மாற்றம் செய்யப்பட்டு கொண்டனர். அந்த அளவுல கடந்த இரண்டு டோர்னமெண்ட்டுகள்ல முதல் டோர்னமெண்ட்லேயே வெற்றி கோப்பையை வென்று இரண்டாவது டோர்னமெண்ட்ல இறுதிப் போட்டி வரை வந்த குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு மிக முக்கிய பலமாக இருந்த அந்த கேப்டனை ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியிருந்தது. இதனையடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அடுத்த கட்ட கேப்டனாக ஹர்திக் பாண்டியா வலம் வருவார். அவர் ஒரு ஆல்ரவுண்டர் என்ற முறையில சிறப்பாக பெர்ஃபார்ம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுல அடுத்த கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்படுவார் என்றெல்லாம் சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் பதவிய நிலையில தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில நடக்க இருக்கக்கூடிய ஐபிஎல் 2024 ஆண்டு தொடர்ல மும்பை இந்தியன்ஸை வழிநடத்தும், அதாவது மும்பை இந்தியன்ஸின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ரோஹித் சர்மா நீண்ட காலமாக ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸுக்காக கேப்டனாக இருந்த நிலையில தற்போது ஐபிஎல் 2024 தொடருக்கான மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.